ஆண்ட நாயனார் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது என்பதை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை மதிக்காம போய்விட்டார் என்பதற்காக அவரை சிவனடியார் கூட்டத்திலிருந்து நீக்கினார் வெர்மண்ட நாயனார். அதற்கு பிறகு சிவபெருமானே வந்தார், என்ன செய்தார் என்பதை இன்றைய பாடலின் மூலமாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக பாடல், ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலமுய்ய திருத்தொண்டர் தொகை முன் பாட செடுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியா அடியாருடனாமுடதென்றால் ஆலமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்திரார் என்பது பாட்டு. அதாவது அடியார்களை மதிக்காம போய்விட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதற்காக சிவபெருமான் பின்னாடி வந்தார், இவரை நீக்கினார். சிவனுடைய சிவபெருமான் வந்து என்ன செய்தார்கள்னா, அந்த கோபம் போகணும், வெர்மண்ட நாயனாருக்கு போகணும், அதனால நீ என்ன பண்ற அடியார்களை பாடு அப்படின்னாரு. சாமி எனக்கு பாட தெரியாது, எனக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னாரு. ஏப்பா உனக்கு ஒரு காலத்துல அன்னைக்கு பித்தா நான் அன்னைக்கு நான் தான் பித்தா பெரிய சூடிங்னு பாடுவதற்காக அடி எடுத்து கொடுத்தா இன்னைக்கும் இதை எடுத்து கொடுக்குறோமா? ஆமா சாமி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தில்லை வாழ் அந்த நரதம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி அடி எடுத்து கொடுக்கிறார் யார், சிவபெருமான். அப்படி அடி எடுத்து கொடுக்க இவர் ஒவ்வொரு பாடலாக பாடி ஒவ்வொரு வரிதான் வரும், அது அதன் மூலமாக பின்னாடி திருத்தொண்டர் திரு அந்தாதி வந்தது, அதுக்கு பிறகுதான் பெரிய புராணமே வந்துச்சு. அதுக்கு அடித்தளமிட்ட பெருமை யாருக்கு என்று கேட்டால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அது எடுத்து கொடுத்தவர் யாருன்னா சிவபெருமான். இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, சிவபெருமான் தன்னை பாடுவதற்காக ஒரு சொல் தான் சொன்னார், பித்தன் என்று பேசினாய் அதை வச்சே பாடுன்னு போயிட்டார். ஆனால் அடியார்களை பாடுவதற்கு ஒரு அடியை எடுத்து கொடுத்தார். எப்படி? தில்லைவாள் அந்த நரதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுத்தார். ஆக தன்னை பாடுவதற்கு ஒரு சொல், ஆனால் தன்னுடைய அடியார்களை பாடுவதற்கு ஒரு அடி என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆக அப்படி எடுத்து கொடுத்தார், அப்படித்தான் பாடினார்கள். அதைத்தான் சொல்றார், அது அந்த திருத்தொன்ற தொகை வந்ததால் நமக்கு என்ன பெருமை? ஞாலம் உய்ய நாம் உய்ய, இந்த அடியார்கள் பூசையின் காரணமாக என்ன நடக்கும்? ஞாலம் உய்யும். ஞானம்னா, ஞாலம்னா உலகம்னு பேர், உலகம் உய்வு பெறும், நாமும் உய்வோம், சைவ நெறியின் சீலம் உய்ய, சைவ நெறியினுடைய சீலம் உய்யும். சைவ சமயத்தினுடைய பெரும் சிறப்பு என்னன்னா அடியார்களை போற்றுவதுதான். அந்த அடியார்களை போற்றி செய்வதன் மூலமாக நாம் உய்வோம், அதனால சைவ சமயம் உய்யும் என்கிறார்கள். எப்படி அப்படின்னா, அடியார் பூசை செய்தால் அது ஆண்டவனுக்கு போய் சேரும். உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு ஜமீன்தார், பெரிய தனவந்தர், அவருக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் மீது தீராத காதல், ஒரு வேண்டுதல் வைத்து விட்டார். அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டா அவனுக்கு 1000 வாழைப்பழம் தருகிறேன் என்று வழிபாடு. சரின்னாச்சு. எப்ப? தைப்பூசத்தன்னைக்கு நான் வாழைப்பழம் தர்றேன் அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு காரியம் கைகூடியது, தைப்பூசத்தன்று அவருக்கு பழம் கொண்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு வேலை, பத்திரம் பதிவு செய்ய வேண்டியது, இவர் இருந்து கையெழுத்து போடணும். உடனே தன்னுடைய வண்டிக்காரனை கூப்பிட்டார், வேலைக்காரனை கூப்பிட்டு 1000 பழத்தை வண்டியில் ஏற்றி நீ கொண்டு போய் பழனியில சேர்த்துக்கிடு. சரி, நான் சேர்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி வண்டிக்காரன் போகிறான். போற வழியில ரொம்ப அசதியா இருந்துச்சு, ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டான். ஓய்வு எடுத்துட்டு வண்டியை கிளப்பி கிளம்பும் போது ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு குழந்தையும் வந்துட்டு அந்த அம்மா கேட்டாங்க, குழந்தைக்கு ரொம்ப பசியா இருக்கு, இப்ப ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு. என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார் அந்த வண்டிக்காரன். இல்ல, வண்டி நிறைய பழம் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லைன்னு கூசாம போய் சொல்றியப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. சரி, இந்த அம்மா பசி கேக்குதே, 2 பழம் தானே, பூ போனா போதும்னு பழம் எடுத்து கொடுத்தாரு. சரின்னு பழத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிட்டுட்டாங்க. இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டார். மே அங்க பழந்தைக்கு போறாரு. பழந்தைக்கு போய் பஞ்சாமிரதம் ஆகுது, அபிஷேகம் ஆகுது, திருநீர் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நல்லபடியா அபிஷேகம் முடிஞ்சா, அபிஷேகம் முடிஞ்சு சாமின்னு சொல்லி வண்டிக்காரர் ஜமீன்தார்கிட்ட சொல்றாரு. சரி, ஓகே. இரவு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கனவுல வர்றாரு. யாருக்கு? ஜமீன்தாரோட கனவுல. என்ன சாமி, நான் கொடுத்து விட்ட பழமெல்லாம் வந்துச்சா, இப்படி அபிஷேக பூஜையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். உடனே முருகப்பெருமான் சொன்னார், ஆமாப்பா ரொம்ப சந்தோஷம், நீ கொடுத்த 2 வாழைப்பழம் வந்துச்சு அப்படின்னாரு. உடனே இவருக்கு தூக்கம் தூக்கி வாங்கி போட்டு, தூக்கமே இல்லை, என்னடா 1000 வாழைப்பழம் கொடுத்து அனுப்புனே, 998 பழத்தை வித்து தின்னுட்டானே இந்த வண்டிக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பவே அவனை வீட்டுக்கு ஆள் அனுப்பி கட்டி வச்சு அடி அடினு உதைக்கிறார், எல்லாம் பண்றாரு. ஏண்டா பழத்தை வித்து தின்னையாமே அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவும் புரியல. இல்ல சாமி, நான் கொடை எல்லாம் இல்ல முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டேன் எல்லாமே சொல்றான். இவர் நம்புற மாதிரி இல்லை.
ஏண்டா ரெண்டே பழம் கொடுத்தியாமே அப்படின்னு சொல்ல, ரெண்டு அப்படிங்கிறோட அவனுக்கு என்ன சாமி ரெண்டுங்கிறீங்க, ஆமா ரெண்டு பழம் தான் முருகனுக்கு போச்சாமே. சாமி உண்மையை சொல்றேன், சொல்லுப்பா. நான் போற வழியில, நான் பொள்ளாச்சியிலிருந்து கிளம்புறனா மடத்து குளத்தை தாண்டி போகிற இடத்துல ஒரு தாயும் ஒரு குழந்தையும் வந்தார்கள். ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரெண்டு பழம் தானே போனா போதுன்னு கொடுத்தேன். அதுதான் சாமி கொடுத்தேன், வேற 998 பழத்தையும் கொடுத்துட்டேன், கொண்டு போய் முருகப்பெருமான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போதுதான் அந்த ரெண்டு பழம் யாருக்கு போனது என்று அந்த ஜமீன்தாருக்கு ஞாபகம் வந்துச்சான். ஆக அது அடியார்கள், அடியார்களுக்கு கொடுத்ததா ஆண்டவனுக்கு போயிருக்கு. ஆண்டவனுக்கு நேரடியா கொடுத்தது அடியார்களுக்கு வராது. எப்படி? அரியர் சாமி தான் சொல்லுவாரு, ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போட்ட லெட்டர் வந்து போஸ்ட் பாக்ஸுக்கு வராது, ஆனா போஸ்ட் பாக்ஸ்ல போட்ட லெட்டர் ஹெட் ஆபீஸ்க்கு போகும். ஹெட் ஆபீஸ் தான் யாரு எல்லாம் வல்ல அடியார் இல்ல ஆண்டவன், அந்த போஸ்ட் பாக்ஸ் என்பது அடியார். ஆக அடியார் பூசைதான் சிறப்பு. ஆக சைவ நன்னெறியில சீலம் உய்ய, சிவ நன்னெறியின் சைவ நன்னெறியின் சீலம் உய்வதற்காக திருத்தொன்ற தொகையை தந்தார். திருத்தொன்ற தொகையின் மூலமாக தான் பெரிய புராணமே தோன்றியது. இன்றைய வரைக்கும் பெரிய புராணம் உயர்வாக பாடப்படுகிறது, பேசப்படுகிறது என்று சொன்ன அதற்கெல்லாம் காரணமாக அமைந்த பெருமை, அதற்கு அடியெடுத்து ஒரு அடிக்கல் நாட்டிய பெருமை விரண்மிண்ட நாயனாரின் மூலமாக சுந்தரருக்கே உண்டு, சிவபெருமானுக்கும் உண்டு என்று சொல்லி இப்படியாக திருத்தொண்டர் தொகை வந்தது. அதற்கு பிறகு திருத்தொண்டர் திரு அந்தாதி வந்தது. பிறகு வணக்கத்திற்குரிய முதலமைச்சராக விளங்கிய தெய்வ சேக்கிழார் களந்தோறும் சென்று கள ஆய்வு செய்து வரலாற்று பதிவாக நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெட்டகமாகிய தமிழகத்தினுடைய வரலாற்று களஞ்சியமாகிய பெரிய புராணத்தை சமைத்தார் என்று கூறி விடைபெறுவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.